அப்படி ஒரு வித்தை அப்படிங்கிறது அறிவு வளர வளர அது நமக்கு நல்ல விதமா உபயோகப்படணும்னா அப்ப நமக்கு ஒரு நல்ல குணம் இருக்கணும், கேரக்டர் இருக்கணும், அனுஷ்டானம். அப்படி இருந்தால்தான் நம்ம படிக்கிற படிப்பு வளர்ற அறிவு நமக்கு நல்ல விதத்துல உபயோகப்படும். இல்லையா அதுவே நம்மளை நாசம் பண்ணிடும். கடைசியில நமக்கே நாசமா போயிடும், அது நம்மளே கெடு தள்ளிடும். அதனால ஜாகிரதையா இருக்கணும். அப்படி இருக்கிற அந்த அறிவு என்ன பண்ணணும்னா ஈஸ்வர பிரசாதமா நமக்கு வரணும். ஏன் அப்படின்னு அந்த வித்தைகள் எல்லாமே அது ஈஸ்வரன் தான் அப்படின்னு தெரியணும். ஈசான சர்வ வித்யானா ஈஸ்வர சர்வபூதானா பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி. சர்வ வித்தையும் யாரு? அந்த ஈசான் தான். அத்தனைக்கும் அதிபதி யாரு? அந்த ஈஸ்வரன். கலைமகள் கலைமகள் அப்படிங்கிறது அத்தனை கலைகளுக்கும் அவளே தான் தேவதையா இருக்கா. ஸ்ரீ வித்யா அப்படிங்கிறோம். அத்தனை வித்தையும் யாருன்னு அவளே தான் அப்படிங்கிற அந்த பாவத்தோடு நாம் ஒரு ஆற்ற ஒரு கலையை படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா தெரிஞ்சணும்னா அது உபாசனையா இருக்கணும். எதுவா இருந்தாலும் சரி உபாசனையா இருக்கணும். நாம படிக்கிறோமா, இந்த படிச்ச படிப்பை என்ன பண்ணும் அப்படின்னு அது அடுத்தவாளுக்கு சொல்லி கொடுத்து ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ஆசிரியர் தொழிலுங்கிறது ஒரு உபாசனை. சங்கீதமா, அந்த சங்கீதம் பாடுறது அப்படிங்கிறது அது ஒரு உபாசனை. என்ன இந்த நாதோபாசனை சேசே சங்கர நாராயண விதுரு விலசிதுவோ அயர்வாள் சொல்ற. இந்த நாதோபாசனை பண்ணி தான்ப்பா அந்த பிரம்மாவா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் சிவனா இருக்கட்டும் அவள்லாம் அப்படி அவ்வளவு சக்தியோட சிவனா இருக்கா ருத்ரனா இருக்கா விஷ்ணுவா இருக்கான்னா காரணம் அவ நாதோபாசனை பண்ணி இருக்கிறதுனால. அப்படி இருக்கிற அந்த நாதோபாசனைய சும்மா நாம காசு கொடுத்தோம் அப்படின்னா இதை பண்றோம் அதை பண்றோம் அப்படின்னா அப்புறம் மனம் போன போறபடி எப்படி வேணா போயிடும். கடைசியில என்ன ஆயிடும்? அந்த வித்தையே ஒரு கொச்சையா அசிங்கமாயிடும். எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஆடலா இருக்கட்டும் பாடலா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை தெரிஞ்சுன்னு அதை உபாசிக்கணும். இதுதான் நாம பண்ற ஈஸ்வரனுக்கு பண்ற ஆராதனை. இதுதான் ஆதிசங்கர உபாதனம் கடைசியில பண்ற ஸ்லோகத்துல சொல்ற. வேதோ நித்தியம் அதீயதாம் தொதுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனே சசிய விதீயதாம் அபச்சிதிஹி அப்படின்னு. வேதத்தை தினம் படிங்கோ, படிச்சுட்டு அதுல சொன்னபடி படிச்சா மட்டும் போறாது, கற்க கசடர கற்றவை கற்றவை நிற்க அதற்கு படிச்சபடி பிராக்டிஸ் பண்ணும். அப்படி நிற்கிறது என்ன அப்படின்னு இதைத்தான் ஆதிசங்கர் சொல்ற. நீ அப்படி வேதத்தை படிச்சுட்டு வேதம் சொல்றபடி அதுல சொல்ல அனுஷ்டானங்கள்லாம் பண்ணினா தேனே சசிய விதீயதாம் அபச்சிதி, அதுவே நீ பகவானுக்கு பண்ற பூஜை பா. நீ இனிமே பூஜைன்னு தனியா பண்ண வேண்டாம். நீ படிச்ச படிப்பை ஒழுங்கா யூஸ் பண்ணிட்டு உபாசனையா பண்ணிட்டு உபயோகமா இருந்தீங்கனாலே அதுலயே பகவான் திருப்தி அடையுது, அதையே பூஜையா ஏற்றுக்கிற நீ. அப்படி அதுதான் உபாசனை. உபாசனையும் பேர் அப்படி இருக்கணும். அப்படி இருக்கிற அந்த வித்தை அப்படிங்கிறது அது முத முதல்ல ஒரு குழந்தைக்கு ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய விஷயம். அதுதான் அக்ஷராபியாசம் அப்படின்னு. அப்படி முத முதல்ல பகவன் நாமாவை சொல்லி ஹரி ஓம் அப்படின்னு ஆரம்பிச்சதுனாலேயே படிச்ச குழந்தைகள்லாம் எல்லாம் ஒழுங்கா இருந்தது. அதை விட்டுட்டு எடுத்தோடனே மூணு வயசுக்கே ரெயின் ரெயின் கோயவே நல்ல பாட்டா சொல்லிக்கிறா. இதை விட மங்களம் கிடையாது. நமக்கு எல்லாம் நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதே ஒரு தீபத்தை ஏற்றி ஆரம்பிங்க அப்படின்னா அவளுக்கு என்னென்ன ஊதி அணைக்கிறான் பிறந்த நாள் அதுவும் அவள் ஊதி. அதான் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கும் நம்மளோட சனாதன மதத்தோட கல்ச்சருக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இங்க எல்லாம் மங்களமா இருக்கணும் அப்படின்னா அங்க எல்லாம் ஒரே அமங்கலம். அப்படி ஒரு முக்கியமான விஷயம் ஒரு குழந்தைகளோட வாழ்க்கையில படிப்பு அப்படிங்கிறது அதுவும் முத முதல்ல அது ஆரம்பிக்கிறதுங்கிறது அது அப்படி ஈஸ்வர பிரசாதமா இருக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் அக்ஷராபியாசம் அப்படின்னு சொல்லி இதனால பிரியாசம் அவ்வளவு உயர்ந்ததா இருக்கிற அந்த அக்ஷராபியாசம். எதுக்கு அன்னப்பிராசனம் அப்படின்னு பண்றோம் அப்படின்னு இந்த குழந்தைக்கு சாப்பாடுறதுக்கு என்ன எல்லாரும் என்ன பண்ணாலும் சாப்பிட்டு தான் வாழப்போறோம் வயசு நிற்கணும். ஆனா என்ன பண்ண இது சாப்பிட்ற சாப்பாடு நல்ல எண்ணத்தை கொடுக்கணுமே, அந்த குழந்தை நல்ல பழக்க வழக்கத்தோட நல்லபடியா இருக்கணுமே ஆரோக்கியமா இருக்கணுமே
இது சாப்பிடுறது இது வியாதியா வந்துடாது இருக்கணுமே. அதனால என்ன பண்ண முத முதல்ல பகவத் பிரசாதமா முதல்ல பிரசாதத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அதை சாப்பிட விட்டு விட்டா அது ஆயுசு முழுக்க சௌக்கியமா இருக்கும். நல்லா சாப்பிண்டு சாப்பிட்றதோட இல்லை அந்த பலம் நல்ல விதத்துக்கு உபயோகப்படும். அந்த சித்தம் அன்னசுத்தி சர்வசுத்தி அப்படின்னு நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தை பொறுத்து தான் நம்மளோட எண்ணம் இருக்கும், நம்மளோட நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதுல மட்டும் பர்ஃபெக்டா இருந்துருத்துனா சுத்தமா இருந்துருத்துனா சர்வசுத்தி, அப்புறம் எல்லாமே சுத்தம் தான். ரா மெட்டீரியல் ஒழுங்கா இருந்துருத்துனா அப்புறம் மார்க்கெட்ல வர ப்ராடக்ட் ஒழுங்கா தான் இருக்க போகுது. அப்படி ஜாக்கிரதா தெளிவா சொல்றா. நேரு கிச்சன் ரிலீஜன் இந்துமதத்தை பரிகாசம் பண்ணாரு. அவர் ஏதோ இது ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல, சமய கட்டுக்கு தான் லாய்க்குங்கிறப்பல, ஏன்னா அவருக்கு இந்து மதத்து மேல பாவம் பிரியம் இல்லாததுனால அபிமானம் இல்லாததுனால பிரயாசம் பண்ணும் கிண்டல் பண்ணும் பண்ணார். மற்றவாளுக்கெல்லாம் கோபம் வந்து எனக்கு என்னமோ அவர் சொல்றதுதான் ரொம்ப நம்ம மதத்தை பத்தி புரிஞ்சுட்டு இருக்கிற சொல்றாருன்னு தெரிய தோணித்து. நீங்க ஏன்னு நிஜமாவே இது கிச்சன்லேயே தான் ஆரம்பிக்கிறது இந்த ரிலீஜன். உபநிஷத்துல தைத்திரிய உபநிஷத்து என்ன பண்றது அப்படின்னு பிரம்மம் எதுன்னு கேக்குற பிருகுங்கிற மகரிஷி அப்பாவான வருணன்றவை கேட்கிற பிருகுரு வருணி வேறு என்னென்ன பிதரம் உபசசார அப்பாட்டவை கேட்கிற அதீவ பகவோ பிரம்மேதி, எனக்கு பிரம்மம் என்னன்னு உபதேசம் பண்ணுவோம் அப்படின்னு. உடனே அப்பா என்ன சொல்றார், இதுதான் சோயம் சோதம் பிரம்மம் அப்படின்னு சொல்லல, சொல்லாத என்ன பண்ண தபசா தப்பியத அப்படின்னு தபஸ்னால தெரிஞ்சுக்கோப்பா நம்ம மதத்தோட சிறப்பு. கடவுள் என்னங்கிறத சொல்ற கூட டெய்லர் மேடா இதுதான் கடவுள், நீ ஏத்துட்டுதான் ஆகணும், நம்பினா நம்பிதான் ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்ணாத. கடவுள் என்ன பிரம்மா என்னன்னு நீனே தெரிஞ்சுக்கோயே. எப்படி தெரிஞ்சுக்க, தபஸ்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டே தீர்றது அப்படின்னு அதுல மும்மரமா போய் ஈடுபடுறதுக்கு பேர் தான் தபஸ்ன்னு பேர். அதாவது தவிக்கிறது தவிக்கிறது அப்படின்னாலே ஹீட்ல வாடுறதுன்னு அர்த்தம். தபனம் தபனம்னாலே ஹீட்டு தானே. ஒரு விஷயம் நமக்கு திருப்பி திருப்பி எண்ணம் வர 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 எண்ணம் பாடியில தானே ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். அதான் தவிக்கிறது தவிக்கிறதுங்கிறோம், அதுதான் தபஸ் அப்படின்னு. அதனால நீ பிராக்டிஸ் பண்ணி நீ முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அதுதான் வருணம் சொல்ற. நான் பிரம்மன்னு சொல்றத பத்தி இருக்கட்டும், நீனாவே ட்ரை பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா என்ன பிராக்டிக்கலா இருப்பார் போகுது. ஏன் அப்படின்னு அப்படி நம்ம புத்தி பூர்வமா கன்வின்ஸ் ஆகி தெரிஞ்சிருந்தாதான் நமக்கு அதுல நம்பிக்கை வரும். இல்லைன்னா யாரோ ஏதோ சொன்னாங்கிறத கேட்டோம் அப்படின்னா நம்பினாலும் நம்பலாம், இல்ல இன்னொருத்தர் இதை விட நல்லா சொன்ன உடனே அதுல சுவிட்ச் ஓவர் ஆயிடும், அப்படி இருக்க கூடாது. அதனால தபஸ்னால தெரிஞ்சுக்கோங்க. உடனே புள்ள கேக்குற தபஸ்னால தெரிஞ்சுக்கிறேன் வாஸ்தவம் தான், ஆனா நான் தெரிஞ்சினதுதான் பிரம்மம்னு டேலி பண்ணிக்கணுமே, நான் எதையோ தெரிஞ்சுட்டு இதுதான் பிரம்மம் நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விட்டா என்ன பண்றது. அதனால அந்த பிரம்மன்னா அதுக்கு ஒரு குழு என்னாலும் கூடங்கிற அந்த உபநிஷத்து ஒரு தைத்திரிய உபநிஷத்து ஒண்ணு போர், அதுவும் அந்த பிருகுவல்லி ஒண்ணு போர். அதனாலதான் போல இருக்கு பெரியவா சங்கர ஜெயந்தி அன்னைக்கு பிரதோஷமா மாட்ட பிருகுவல்லி பாராயணம் நினைச்சு நீனும் ஆம்பியான கேடு அப்படின்னா அது பெரியவாளோட ஸ்பெஷல். அந்த பிருகுவல்லி பாராயணம் என்ன சொல்லு அப்படின்னா நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், ரெண்டு சாஸ்திரியில கூப்பிட்டு அவர் பாட்டு கத்திட்டு நாம பாட்டுக்குள்ள மிக்சி அரைச்சுட்டு இருப்போம், அப்பதான் யார் இதை பார்த்துட்டு இருப்போம். அப்படி இருக்கணுமா இல்ல என்ன பண்ணு, நீங்க ரெண்டு பேரும் கேளுங்க ஒன்னா. ஏன் என்ன அவ பாராயணம் பண்ணதே நம்ம காதல விழுறதுக்கு என்ன, நம்ம கடதே ஏறதுக்கு என்ன, பரவாயில்லாம் கேட்டுட்டோம் சாப்பிட்டு போயிடுவா நம்ம மட்டும் கேட்காத, என்னமோ கேட்டது ஒரு ஒரு நிமிஷம் எனக்குவே முடியல அப்படின்னா பிரயோஜனம் இல்லையோ. அதுக்காக சொல்ற நீனும் ஆண்டையிடம் உட்காந்து கேட்கணும் அப்படின்னு. ஏன்னு புரியாதே அப்படின்னு வேண்டாம், காதலையே விழட்டும் முதல்ல, அதுக்கப்புறம் தானே புரியும் ஒரு நாளைக்கு. அப்படி அந்த பிருகு கேட்கறதே சொல்லு, நான் எப்படி இதுதான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நல்ல கேள்வி கேட்டேன். பையன்னா அப்படி இருக்கணும், உடனே நீனாவே தெரிஞ்சுக்கோ அப்படின்னா ஓகே பாய் அப்படின்ட்டு போயிட்டு இது அமெரிக்காவை சுத்துட்டு இது தெரிஞ்சின்றதுதான் பிரம்மம்னு வந்து நம்மள்கிட்ட சாதிக்கும். அதனால நீங்க உங்க காலத்து பிரம்ம வேறப்பா, நபடிஸ் பிரம்மம் இஸ் லைக் திஸ் ஒன்லி அப்படின்னு இது உடனே நம்மள்கிட்ட தாக்கு போட்டுங்க இல்லையா,
அப்படி இல்லாத என்ன பண்ணார் பிரபுன்னர் வாஸ்தவம் தான்ப்பா நான் ட்ரை பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் ஆனா நான் தெரிஞ்சுனதுதான் பிரம்மங்கிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு இதான் குளோ கொடுங்கோட அப்பா பார்த்தார் வீட்டுக்கார பிள்ளை சொல்றேன் ஒரு மூணு பாயிண்ட் இது டேலி ஆச்சுன்னா நீ தெரிஞ்சது பிரம்மம் அது மூணு பாயிண்ட் என்னென்ன எதுனால பிறக்கிறதோ எதுனால சஸ்டெயின் ஆகுதோ எதுனால லயமாறுதோ அதுதான் அதாவது சிருஷ்டி ஸ்திதி லயம் படைத்தல் காத்தல் அழித்தல் இது மூணுத்திலையும் எது இருக்கோ அதுதான்ப்பா பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோ உடனே புள்ள போன தபஸ் பண்ண யோஜனம்னா தெரிஞ்சு கொடுத்து ஒரு நாளைக்கு ரிவீல் ஆகிடுது என்னென்ன எதுனால பிறக்கிறது எதுனால சஸ்டெயின் ஆகுது எதுல லயம் ஆகுதுன்னு சாப்பாடு நாம சௌக்கியமா சாப்பிட்டு விட்டுட்டு இருக்கிறதுனால்தான் அடுத்த ப்ரொடக்ஷனுக்கு போறோம் நம்ம பட்டினி கிடந்தோம் அப்படின்னா ஃபேக்டரியில போய் வேலை செய்யுமா எதையானும் கிரியேட் பண்ணுவோமா மாட்டோம் அதனால ஒண்ணு கிரியேட் ஆகுதுன்னா அது சாப்பாடுறதுனால ஆறுது சோ அப்பா என்ன சொன்னார் எதுனால கிரியேட் ஆகுதோ அதுதான் பிரம்மம் இப்ப சாப்பாடுனாலதான் கிரியேஷன் வருது பார்த்தார் அதே மாதிரி கிரியேட் பண்ணினதெல்லாம் எதுல சஸ்டெயின் ஆகுது அப்படின்னார் சாப்பிட்றதுனாலதான் ஏதோ ஆயத்துல ஒரே ஒரு நாளைக்கு சாப்பிட்டேன் எடுக்கிற முடியுமா இல்ல அன்னன்னைக்கு வேலை வேலைக்கு சாப்பிட வேண்டியிருக்கு இல்லைன்னா அவ்வளவுதான் பல்ஸ் டவுன் ஆயிடுது சோ இப்ப சாப்பிட்றதுனால ப்ரொடக்ஷன் வந்தது இப்போ சாப்பாடுனால சஸ்டெயின் ஆகுது கடைசியில லயமாறணும் என்னன்னு போயிட்டாக்க கடைசியில பூமியில போச்சு எத்த பண்ணாலும் எதுக்கும் ஒண்ணு சாப்பாடாயிடுது ஒண்ணும் இல்லை எல்லாத்தையும் வேஸ்ட் பாக்ஸ் தூக்கி போட்டா எல்லாம் என்ன பண்ணாங்க 45 நாள்ல உரமாயிடுது அதை தூக்கி போட்டா கையா வருது இப்ப என்ன சைக்கிள் ஆயிடுது இது இப்ப இங்க லயமானது எல்லாம் போனது இன்னொன்னு கிரியேட் பண்றதுக்கு காரணமாயிடுது சோ இப்ப கிரியேட் பண்ணினதுனால சஸ்டெயின் ஆகுது சஸ்டெயின் ஆனா தானே அது லயமாறுது லயமானதுலயே திருப்பி உடனே கிரியேஷன் சர்க்கிள் இதுதான் சுழற்சி படைக்கிறது காக்கிறது அழியிறது உடனே அழிஞ்சதுனால உடனே படைக்கிறது காக்கிறது அழியிறது இப்படியே சுத்தின் இருக்க ஓ இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாத்துக்கும் காரணம் சாப்பாடுதான் அதனால சாப்பாடுதான் பிரம்மம்னு பாட்டு வந்து சொன்னேன் இதை சொல்ல தெரியவா உபநிடத்தையும் முதல்ல சோத்துலதான் ஆரம்பிக்கிறது அந்த சாப்பாடு எங்க கிச்சன்ல தானே இருக்கு அதனால எங்க ரிலீஜனே கிச்சன்ல தான் இருக்கு அதனால என்ன பண்ணிட்டாருன்னு அன்ன சுத்திகி சர்வ சுத்திகி அது மட்டும் சுத்தமாயிடுத்துதான் இது எல்லாம் சுத்தம் ஆனா அந்த உபநிஷத்து அப்புறம் டெவலப் பண்ணிட்டு போறது உன்னை சாப்பாடே பிரம்மம் பண்ண சாப்பாடு ராமன் பிரம்மம் தெரியவா சொல்றா இதுல இருந்தே தெரியுது ராமனே தாரக பிரம்மம் தாரக நாமங்கிற பிரம்மம்னா ராமருக்கு வேற எந்த பேரும் இல்லாத ஸ்பெஷல் பேர சாப்பாடு ராமன் இருக்குன்ன அதுதான் பிரம்மம்னு தெரியுது உபனிஷத்துனா சொல்லிடுத்தோம் அண்ணன் பிரம்மே திவ்யஜானாது அண்ணன் தான் பிரம்மம் அப்பாட்ட வந்து சொன்ன கண்டுபிடிச்சிட்டேன் சாப்பாடு தான் பிரம்மம் அப்பா உடனே அட லூசு திட்டல என்ன பண்ண அப்படியா அப்படின்னு வெரி குட் இன்னும் கொஞ்சம் வேணா ட்ரை பண்ணேன் அப்படின்னு இது சொன்னோடனே பிள்ளைக்கு புரிஞ்சுடுதான் ஓ நம்ம சொன்னது அல்டிமேட் இல்லை போல இருக்கு அப்பா அதனாலதான் திருப்பி ட்ரை பண்ணுங்கிற 80 மார்க் வாங்கிட்டு வந்தாச்சு அப்படின்னா உடனே அப்பா 80 மார்க் வாங்கிட்டு போறும்பா அப்படின்னு சொல்லுவேன் 80 மார்க் வாங்க இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணேன் அடுத்து 90+ வரதான்னு பாறேன் அப்படின்னு சரி அது வந்தோடனே அப்பா 80ல இருந்து 90 வந்தானே சந்தோஷப்படுற மாட்டார் ஏன்னா 90 வந்துட்டு என்ன 10 மார்க் என்ன ஊதி தள்ளிடலாம் பண்ணிடும் அப்படிங்கிறார் இல்லையா அதை போல இவர் திருப்பி பாரு ட்ரை பண்ணுன்னு புரிஞ்சு கொடுத்தோம் ஓ இது ஏதோ இருக்கு போல இருக்குன்னு உடனே திருப்பி போய் பண்ண அப்புறம் தான் தோணிட்டு இந்த அன்னத்தினால எது கிரியேட் ஆகுது சஸ்டெயின் ஆகுது லேம் ஆகுது வெறும் உடம்பு தானே பிசிக்கலா வெளியில இருக்கிறது தானே வெறும் உடம்பு வச்சுன்னு ஒண்ணும் பண்ண முடியாது இந்த உடம்பு கொஞ்ச நாள் இல்லாத போயிடுறதே சோ இந்த வெறும் பாடி மட்டும் இல்ல அந்த பாடி இப்படி இருக்கிறதுக்கு காரணம் உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அது என்ன பிராணன் உள்ளுக்குள்ள பிராணன் இருக்கிறதுனாலதான் பாடி பாடியா இருக்கு இது எல்லாம் பண்றது ப்ரொடக்ஷன் பண்றது சஸ்டெயின் பண்றது எல்லாம் பண்றது இந்த பிராணன் போயிடுக்குன்னாக்க
ஒன்றுக்கும் லாயக்கு இல்லாத போயிடுது. ஸோ அதனால அனித்தியமாக இருக்கிற இந்த சரீரம் பிரம்மம் இல்லை, அதனால பிராணன் தான் பிரம்மம் அப்படின்னு உடனே அங்கே வந்து சொன்னேன். அப்பா சொன்னேன், பார்த்தியா உனக்கே தெரிஞ்சுட்டு பார்த்தியா, இப்போ நீ முதல்ல பார்த்தது பூர்ணம் இல்லைன்னு உனக்கே தெரிஞ்சு கொடுத்துருக்கே, சரி இதையான அங்கீகரிச்சாரு என்ன பண்ணே, இன்னும் கொஞ்சம் வேணா ட்ரை பண்ணேன் அப்படின்னு. இப்போ இவருக்கு புரிஞ்சு கொடுத்து குருகுக்கு, ஓ இதுவும் இல்லை போல இருக்கு. இப்படியே என்ன பண்ண ஒவ்வொரு தரமும் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு அப்பாட்ட வந்து சொல்ல, அப்பா சந்தோஷம் ட்ரை பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி இருந்தே தான் முதல்ல அன்னம்னு கண்டுபிடிச்சு, அப்புறம் அன்னமய கோஷத்திலேருந்து பிராணமய கோஷம் வந்தது, பிராணமயத்திலேருந்து மனோமய கோஷமாக இருந்தது, மனோமயத்திலேருந்து விஞ்ஞானமய கோஷமாக இருந்தது, விஞ்ஞானத்திலேருந்து ஆனந்தமயமாக போச்சு. இது அத்தனையும் அல்டிமேட்டாக என்னென்ன சந்தோஷம் இருந்தால்தான்ப்பா நடக்கும். அது மூஞ்சி எதுவைக்கின்னு இருந்தால் இனிமே அண்ணன் இருந்தா என்ன, பிராணம் இருந்தா என்ன, எது இருந்தா என்ன, லைஃப் இல்லை, ஹாப்பியாக இருக்கணும். எல்லாருக்கும் ஒரே லட்சியம் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு ஆசை இல்லை, இருந்துகிட்டே இருக்கணும்னு ஆசை இல்லை, ஆனந்தமாக இருக்கணும். அந்த ஆனந்தத்துக்கு மேலே தான் திருப்பி திருப்பி ஆனந்தத்துக்கு மேலே ஆனந்தம் தான் ஆனந்தம். ஸோ ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாது, அந்த ஆனந்தம் தான் அல்டிமேட், அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொன்ன. அந்த ஆனந்தத்துக்கு பேர் தான் பிரம்மம்னு உபனிஷத்து சொல்றது. அதனாலதான் எல்லாருக்கும் ஆனந்தத்திலேயே எப்போதும் ஹாப்பியா இருக்கணுங்கிறதுலயே இருக்கு. அது எங்க இருக்கு அந்த ஆனந்தம்னு, நமக்கு உள்ளதான் இருக்கு. வெளியில இருக்கும் ஆனந்தம் இல்லை, நாம ஏதோ இதுல இருக்கு அதுல இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அல்வா சாப்பிட்றதுல ஆனந்தம் இருக்கு, இனிமே காப்பி குடிக்கிறதுல ஆனந்தம் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இல்லை அல்வாலையும் காப்பிலையும் ஆனந்தம் இருந்தால் யாரு காப்பி குடிச்சாலும் ஆனந்தமா இருக்கணும், யாரு அல்வா சாப்பிட்டாலும் ஆனந்தமா இருக்கணும். ஆனால் டயபெட்டிஸ்காரனுக்கு அல்வா கொடுத்தா ஆனந்தமா இருக்குமா, விஷமா போயிடுறது. காப்பியே பிடிக்காத சங்கராச்சாரியருக்கு காப்பி கொடுத்தா ஆனந்தமா இருக்குமா, அவருக்கு குடிக்கிறவோட பார்த்தாலே அவருக்கு ஆனந்தம் இல்லை. சோ ஆனந்தம் அது வழியில இருந்ததுன்னா அது யாருக்கா இருந்தாலும் இருக்கணும். அப்ப அதுல இருந்து தெரியுது அந்த ஆனந்தம் எங்க இருக்குன்னு, நமக்குள்ள இருக்கு. இத பண்றதுனால எனக்கு ஆனந்தம் கிடைக்கிறதுங்கிறதுனால அந்த ஆனந்தம் எங்கிட்டதான் இருக்க வழி, அந்த பண்ற சாமான் இல்லை, அதை பண்ணாதவனுக்கு ஆனந்தம் இருக்கே. அப்போ ஆனந்தம்ங்கிறது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறது, நம்மளோட சுவாவம், நம்மளோட நேச்சர் நம்மள்கிட்ட தான் இருக்கு. அதனால அது வெளியில இருக்கிற விஷயங்கள்ல ஆனந்தம்ங்கிறது இல்லை. அந்த பிரமை போறதுதான் தெளிவு ஏற்படுது ஞானம்னு பேர். நாம எல்லாரும் பிரமிச்சிருக்கோம், வெளியில தான் ஆனந்தம் இருக்கு, வெளியில தான் ஆனந்தம் இருக்கு அப்படின்னு. இது கிடைச்சிட்டா ஆனந்தம், அது கிடைச்சிட்டா ஆனந்தம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தா அதுவே நமக்கு வேண்டாம் போல இருக்கு. விழுந்து விழுந்து பிறன் தேடி கல்யாணம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு 40 வருஷம் ஆனோம்னு ஏட்டாப்பா கல்யாணம் பண்ணோம் இருக்குங்கிறோம். அது வரன்னு பாக்குறதே உங்க அப்பாட்ட சொல்ல வேண்டியதுதானே, ஏன் இல்லை அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் சூடு பட்டப்புறம் தான் தெரியுது, ஓ ஆனந்தம் இதுல இல்லை அப்படின்னு. அப்ப ஆனந்தம் நமக்குள்ளதான் இருக்கு. அப்படி இருக்கு அப்படின்னா அதைத்தான் ஆத்மாராமன்னு பேரு. அந்த நம்மளோட சொரூப்பே ஆனந்தம்ங்கிறத ரியலைஸ் பண்றதுக்கு பேர் தான் மோக்ஷம்னு பேரு. அத்வைதத்துல செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னா, அந்த செல்ஃப்னா வாட் இஸ் செல்ஃப் அப்படின்னு, ஆனந்தம் தான் செல்ஃப் அப்படின்னு. அது எனக்குள்ளதான் இருக்குன்னு ரியலைஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ வெளியில ஒன்றுத்தையுமே தேட மாட்டேன், அப்படியே லைச்சு உட்காந்துட்டு. அதுதான் என்ன ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்றோம். அப்படி அந்த ஆனந்தம் தான் அது என்ன பண்ணுறது, கடைசியில் உபநிஷத்து இப்படி ஆனந்தம் தான் பிரம்மம்னு சொல்லிட்டு, இந்த ஆனந்தம் வரணும்னா உடனே இஃப் போட்டுருந்தோம், என்னென்ன நன்னா சாப்பிடணும், சாப்பிட்டாதான் ஆனந்தம் ஆரம்பிக்கும் அப்படின்னு உபநிஷத்தை கடைசியில சாப்பாட்டுலயே வந்து முடிச்சு கொடுத்தோம். அப்படி சாப்பிட்றவன் என்ன பண்றான், இஷ்டத்துக்கு எந்த லோகத்துல போய் வேணா எதை வேணாலும் சாப்பிட்றதுன்னா, வேணா வாயால சாப்பிட்றது மட்டும் இல்லை, எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ என்ஜாய் பண்ணுமோ அது அத்தனையுமே ஆகாரம் தான். டிவியில செய்தியில் பார்த்தோம்னா கண்ணுக்கு ஆகாரம், சினிமா பாட்டு கேட்டா காதுக்கு ஆகாரம், அல்வாதுன்னா வாய்க்கு ஆகாரம், இதை பண்ணினா உடம்புக்கு ஆகாரம், அவ்வளவு. இப்படி என்னன்னு அதுக்கப்புறம் அவனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அவன் நினைச்சதுதான்
எந்த லோகத்துல போய் எதை வேணும்னாலும் அவன் என்ஜாய் பண்ணலாம், என்ஜாய் பண்ணிட்டு ஆனந்தமா தெரிஞ்சுட்டு இருக்கான். அப்படி ஆனந்தம் ரொம்ப ஓவரா வந்து கொடுத்தோம்னா என்ன ஆயிடும்னு அடுத்தது உடனே பாட ஆரம்பிச்சுவன். எல்லாருக்கும் பாத்ரூம்ல போனோம்னு பாட்டு பாடுறது காரணம் என்ன அப்படின்னு, அப்படி சில்லுன்னு அந்த தண்ணியை விட்டு அப்படி ஃப்ரெஷ்ஷா உடம்பு கொஞ்சம் ஆனோம்னு நம்மள அறியாத அந்த ஆனந்தம் கலப்பினோன்னு பாட்டு வந்துடுறது. நமக்கு ஆனந்தம் உச்சிக்கு போயிடுதுன்னா நம்மள அறியாத பாட்டு வந்துடுறது. சரீரம் இல்ல எரியணும் இல்லைன்னாலும் ஏதோ கத்தரமோ இல்லையோ, ஏன் இதைத்தான் உபநிஷிச்சது. அப்படி இருக்கவன் என்ன பண்ணா, ஹா ஊஹா 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 அகமன்னம் 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 அகமன்னாதோஹமன்னம் அப்படின்னு ஏதத் சாமகாயம் ஒன்னே சாமகானமா எழுதுறது. அது பண்ணிட்டு இஷ்டத்துக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எதாலையும் ஒன்றும் ஒரு கஷ்டம் இல்லாத அது பாட்டுக்கு இருந்துருக்கு அப்படின்னு அந்த உபனிஷத் முடிக்கிறது. அந்த பிரம்மம் அப்படிதானே இருக்கு, அது எங்கேயும் வியாபிச்சு எல்லா இடத்துலையும் ஆனந்தமே வடிவா இருக்கு. இதைத்தான் உபனிஷத் இது எதுக்கு சொல்றது, கிச்சன் டிடிஜன் அவர் சொன்னது. இப்ப பாருங்க சமய கட்டிலே தானே ஆரம்பிக்கிறது. அதனால நேரு தான் ஒழுங்கா புரிஞ்சுட்டு இருக்கிற நம்ம மதத்தை. கிச்சன் டிடிஜன் அவர் கிண்டல் பண்ணதே இவர் இப்படி மாத்திர பாவம் நேரு மட்டும் கேட்டிருந்த வாயை திறக்க மாட்டார். அப்படி அந்த வித்தை, அந்த வித்தையை கத்துக்கிறதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதுனால அது ஜாகிரதையா கத்துக்கணும். அதை கத்துக்கிறதுக்கு இப்படி அன்னம் அன்னப்பிராசனம்னு எதுக்காக ஆரம்பிச்சேன் அப்படின்னா, அந்த அன்னம் தான் பிரம்மம். அதை சாப்பிட்டு அதுலேருந்து நல்ல புத்தி வந்து அதுக்கப்புறம் இது ஆனந்தத்தை அடையப்படுறதுனால இப்படி முத முதல்ல சாப்பிட்றத ஏதோ சரவணங்கள் வாங்கி வயிறை போட்டுக்காத அழகா குருவாயூருக்கு போய் அந்த பகவத் பிரசாதமா பகவான் நாமாவோட கோவிந்தா கோவிந்தான்னு வாயில போட்டுட்டா அதுக்கப்புறம் இதுகிட்டே தானே கெட்டது கிட்டக்கு வருமோ, துக்கம் கிட்டக்கு வருமோ, ஆனந்தமா இருக்கும். அதனால சாப்பிட்றதா இருக்கட்டும் படிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே முத முதல்ல ஆரம்பிக்கிறதையே நமக்கு இதை ஒரு சம்ஸ்காரமா சொல்லி நமது சாஸ்திரம் நமக்கு வழி காமிக்கிறது. அப்படி பண்ணியிருந்த வரைக்கும் எல்லாம் ஒழுங்காக தான் இருந்தது. அதை மாத்தினதுக்கு அப்புறம்தான் இப்படி இதெல்லாம் ஏற்படும். அப்படி இருக்கிற அந்த அக்ஷராபியாசத்தை பெரியவாளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவ படிச்சு பேருப்பட்ட உலகத்துல பெரிய மேதையா இருந்திருக்காங்கன்னா அந்த இடத்துல போய் ஆரம்பிச்சா அப்படி இருக்கும். பாலப்பிரிவா தான் நினா. அதனால எல்லாத்தையும் சொல்லும்போது இந்த குருவாயூர்ல போய் அன்னப்பிராசனம் பண்றப்பல அக்ஷராபியாசத்துக்கு மகேந்திர மங்கலத்துல போய் பண்ணணும்னு சொல்லுங்கோ. பெரியவா படிச்ச இடத்துல நீ இது சொல்ல ஆரம்பிச்சு இப்ப பல பேர் அங்க போய் பண்ணிட்டு இருக்கா. அந்த குழந்தைகள் தான் நாளைக்கு என்ன பெரிய ஜீனியஸா வரப்போறதோ தெரியாது. பெரியவா சொன்ன ஐன்ஸ்டைனுக்கு மட்டும் கொஞ்சம் நல்ல நம்மளோட வித்த மாதிரி வந்திருந்ததுன்னா அணுசக்தியை கண்டுபிடிச்சதுக்கு எவ்வளவு உதவியா இருந்திருக்கும். அவருக்கு மட்டும் கொஞ்சம் அத்வைத ஞானம் இருந்திருந்தது அப்படின்னா அட்டாம்பாம்கா உபயோகப்படுத்திருக்கும். நல்ல விதமாக தான் உபயோகப்படுத்திருக்கும். அதான் இந்த பக்தி இல்லாத ஒரு ஆச்சார அனுஷ்டானம் இல்லாத ஒரு வித்த அறிவு வளர்ந்ததுன்னா அது ரொம்பவே விபரீதமாக இருக்கும். அது அவளுக்கும் சரி மற்றவாளுக்கும் சரி அப்படிங்கிறதுனால்தான் அந்த அக்ஷராபியாசம் அந்த படிப்பை நமக்கு ரொம்ப ஒரு உபாசனையாக சொல்லி ஜாகிரதையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பெரியவாளுக்கு 6 வருஷம் வித்யாபியாசம் நடந்தது. அப்புறம் பெரியவாளுக்கு 1916 வருஷம் திருப்பி அது முடிஞ்சோன்னா கும்பகோணத்துக்கே வந்தால் பெரியவாளுக்கு 21 வயசாச்சு 1916ல். அப்போ மேஜருங்கிற ஸ்டேட்டஸ் வந்தது. அது வரைக்கும் மைனராக இருந்ததுனால லீகலி இவாளால் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. அதனால மடத்து நிர்வாகம்லாம் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு கார்டியன் மூலியமாக தான் நடந்திருந்தது. இப்போ பெரியவாளுக்கு 21 வயசாகி மேஜருங்கிற ஸ்டேட்டஸ் வந்தோடனே மடத்து நிர்வாகம் பெரியவா கைக்கு நேரடியாக வந்தது. அப்படி வந்தோடனே முத முதல்ல பெரியவா பண்ணினது நவராத்திரி உற்சவம். 1916ல் பெரியவா தன்னோட பொறுப்பில் முத முதல்ல ஆரம்பித்த காரியம் நவராத்திரி உற்சவம். அந்த 1916ல் கும்பகோணத்தில் பெரியவா நவராத்திரி பண்ணினாப்பில் இன்னி வரைக்கும் எந்த இடத்துலையும் நடக்கலை, இனிமேயும் நடக்க போகிறதில்லை.
எப்படி கிராண்டா நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு மடத்த ரெக்கார்டில் 1916 நவராத்திரிக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு மடத்த ரெக்கார்டில் இருக்கு. எவ்வளவு ரூபானா 50,000. இது அன்னதானம் இல்லாத அன்னதானத்தோட செலவு. அது அன்னதான சிவனோட வேலை. மடத்தில் எது நின்றாலும் சாப்பாடு கேட்டுறாங்க அவர் தான் பேருக்கு. அப்படின்னா அதையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 1,00,000 மேல ஆகும். இவ்வளவு காஸ்ட் ஆஃப் லிவிங்ல கூட இவ்வளவு இந்த காலத்துல கூட யாரானும் 50,000, 1,00,000 தான் செலவழிச்சு நவராத்திரிக்கு செலவழிக்கிற மாதிரி தெரியாது. 1916 ரூபா நோட்டுனா என்னன்னு தெரியாத காலம், ஜனங்கள் பார்க்காத காலம். அப்போ ஒரு 50,000 போல செலவழிச்சு லட்சக்கணக்கில் செலவழிச்சு ஒரு நவராத்திரி பண்ணானா எவ்வளவு கிராண்டா இருந்திருக்கும், எப்படி பெரியவா பண்ணியிருப்பா அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பார்க்கலாம். இப்படி பெரியவா பண்ணின இந்த நவராத்திரி, அதை பத்தி பேப்பர்ல எல்லாம் வந்திருந்தது. இதை பார்த்துட்டு ஒருத்தர் அதிசயப்பட்டு பெரியவாளுக்கு லெட்டர் எழுதியிருந்தார் பாராட்டி. யாருன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அவர் அம்பாள் உபாசகரா இருந்ததுனால அவர் அதை அப்படியே மென்ஷன் பண்ற. அவர் இப்ப பாண்டிச்சேரியில இருந்தார் மகேஸ்வரர். நான் அந்த பத்திரிகையில எல்லாம் பார்த்தேன், கும்பகோணம் மடத்துல இப்படி நடந்தது, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த எனக்கும் மடத்து மேல ஒரு பிரியம் இருக்கேன், எப்பொழுதும் ஒரு காரணம் உண்டு. அதனால நான் அதை ஒரு கவனத்தோடு பார்த்தேன். இப்படி ஒரு காலத்துல இப்படி ஒரு பண்றதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி இருக்கிற பெரியவாரோட உபாசனா பலத்தினால அம்பாள் அனுகிரகத்துல கூடிய சீக்கிரம் நமது தேசத்துக்கு விடுதலை எல்லாம் ஏற்பட்டு ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருக்கணும். அதுக்கு பெரியவா மாதிரி இவரோட இந்த காரியங்கள்லாம் உதவியா இருக்கும் அப்படின்னு பாரதியார் பாராட்டி லெட்டர் எழுதியிருந்த பெரியவாளுக்கு. அப்படி நவராத்திரிலாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பெரியவா என்னும்னா காசி யாத்திரை பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணார். நமது இந்துவா பிறந்த ஒத்தத்திற்கும் வாழ்க்கையில ஒரு தரமான காசி யாத்திரை பண்ணணும். எத்தனையோ நதிகள் இருந்து புண்ணிய தீர்த்தம் இருந்தாலும் கங்கைக்கு தனி மதிப்பு. காரணம், இந்த நதிகளிலேயே தீர்த்தத்திலேயே மும்மூர்த்திகளும் சம்பந்தப்பட்ட ஒரே நதி தீர்த்தம் கங்கை. பகவான் வாமனாவதாரம் பண்ணி மகாபலியிட்ட யாச்சகம் வாங்கி திருவிக்கிரமனா விஸ்வரூபம் எடுத்து ஆகாசத்தை அப்படியே ஒரு பாதத்தினால அடைந்தார். அப்படி அடக்கிறதே பகவானோட பாதம் வந்திருக்கு அப்படின்னா உடனே நம்ம பூஜை பண்ணணும் தோணும் இல்லையா? அவர் தான் என்னமுன்னா தேவர்கள்லாம் பிரம்மாவை முன்னிட்டு பூஜை பண்ணான். அப்போ அபிஷேகம் பண்ணோம்னா பிரம்மா எப்பொழுதும் கையில கெண்டியோட இருப்பார். அதான் தீர்த்த பாத்திரம் எப்பொழுதும் இருக்கணும் கையில, இருந்தா ஆச்சாரத்துக்கு ஆச்சாரம். உடனே பிரம்மா என்னமுன்னா இந்த விஷ்ணு பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணார் தன் கெண்டியில இருக்கிற தீர்த்தத்தினால். அப்படி அபிஷேகம் பண்ண நதி தீர்த்தம் என்ன எடுத்துனர், அந்த விஷ்ணு பாதம் மட்டும் பெரிய நதியா பிரவாகிச்சு பொங்கின்னு வர ஆரம்பிச்சு. அப்படி இருந்தது தேவலோகத்திலேயே ஓடி இருந்தது கங்கையா. அதனாலதான் விஷ்ணுக்கு பேரு கங்கா ஜனகன் மந்தாகினி ஜனகன் அப்படின்னு பேரு. அந்த விஷ்ணுவோட பாதத்திலேருந்து வந்த தீர்த்தம், பிரம்மாவோட கையில இருந்த தீர்த்தம். சோ இப்ப ரெண்டு பேரு இதாச்சு. அப்படி இருக்கிற அந்த தீர்த்தத்தை பூமிக்கு கொண்டு வரணும்னு இக்ஷ்வாகு வம்சத்துல இருந்த பகீரதங்கிற ராஜா தபஸ் பண்ண, அதாவது அவனோட முன்னோர்கள் சகரங்கிற ராஜா அந்த இக்ஷ்வாகு வம்சத்துல வந்தவர். அவருக்கு அவரோட பசங்கள்னா என்ன பண்ணினா கபிலருங்கிற மகர்ஷியோட சாபத்தினால பொசுக்கி விட்டார். எல்லாம் சாம்பலாப எடுத்து அப்படி சாம்பலாபம்னா ரிஷிகளோட சாபத்துக்கு ஆட்பட்டு அவர்களுக்கு அப்படி ஒரு திருமரணம் ஏற்பட்டதுனால. அதுக்கப்புறம் பின்னால வந்த பகீரதங்கிற ராஜா நம்மளோட முன்னோர்கள் இப்படி ரிஷி சாபத்தினால துர்மரணம் ஏற்பட்டு கதி இல்லாத இருக்காளே அவளுக்கு நல்ல கதி கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கு என்ன வழின்னு கேட்க, அப்போ வசிஷ்டர் ரிஷிகள்லாம் சொன்னான், அவளுக்கு கங்கையில போய் ஸ்நானம் பண்ணி கங்கா தீர்த்தத்தினால தர்ப்பணம் பண்ணினா அவளுக்கு நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு சொன்ன. கங்கை எங்க இருக்குன்னு, அது தேவலோகத்துல இருக்குன்னு. நல்ல கதையா இருக்கு. இந்தூர்ல கிடைக்கிற சாமான் ஏதாவது சொல்லுவோம்னா இது நல்லா இருக்கு, எங்க வாங்கி இது சிங்கப்பூர்ல வாங்கிங்க அப்படின்னா அதுக்கு எங்க போறது? உடனே அந்த உடனே இது தோணித்து, ஓ அப்போ ஒரு வழி இருக்குன்னு தெரியுது. அந்த கங்கை தீர்த்தத்தினால தர்ப்பணம் பண்ணி எல்லாம் பண்ணா அவ கடையேறிடுவா எப்ப ஏற்பட்ட சாபம் இருந்தாலும். ஆமா, அப்ப கங்கையோ
தேவலோகத்துல இருக்கு. என்ன ஒண்ணு, எக்காடுபட்டாலும் எப்பாடுபட்டாலும் அந்த கங்கையை கொண்டே வந்துடுவேன் அப்படின்னு பகீரத பிரயத்தனோடய பகீரதன் தபஸ் பண்ண இவனோட தபஸுக்கு மெச்சி தேவலோகத்திலேருந்து கங்கையை கீழே வரவழைச்சான். ஆனால் கீழே வரணும் அப்படின்னா தேவர்கள்லாம் சொன்னா அப்படி கீழே வந்ததுன்னா பூமி தாங்காத என்ன பண்றது, இப்ப அங்கேருந்து ரிலீஸ் பண்றோம் விழுறதுக்கு ரெடியா இருக்கும் ஆனா இங்க வந்ததுன்னா தாங்காது அப்படின்னா. அதாவது நமது புராணங்கள்லாம் கட்டுக்கதில் எவ்வளவு சயின்ஸ் இருக்குங்கிறது தெரியுது. ஏன் பூமி தாங்காது, பொசுங்கி போயிடும் அப்படின்னு பிரம்மா சொல்ற. கங்கை வந்து இப்படி கொட்டிட்டுனா பூமி பொசுங்கும்னா என்ன, தண்ணி கொட்டினா பொசுங்குமா? எதனால, வேற ஒண்ணும் இல்லை, அவ்வளவு ஃபோர்ஸா மேலேந்து அது அத்தனை டிஎம்சி தண்ணி கொட்டிதுன்னா என்ன பண்ணும், ஹைட்ரோ பவர் ஜென்ரேட் ஆகிடும். இத்தனை மெகாவாட் இறச்சுன்னா அவ்வளவுதான், க்ளோஸ், தாங்காது. இதைத்தான் நமக்கு அப்படி கதையா சொல்றது. இதை பார்த்தா இதை தாங்கிக்கிறாப்புல ஒரு ஷாக் அப்சார்பர் வேணும். ஜென்ரேட் ஆகிற கரண்ட நம்ம வேணா ஆத்துல இனிமே பாத்திரத்துல வச்சுக்க முடியாது, இதுல வச்சுக்கோங்க, வச்சா கிட்ட போனாலே வச்சுக்க விடும். ஆனா டிரான்ஸ்பார்மர்ல வச்சா இருக்கே அது என்ன, இப்ப எரிஞ்சா போறது வச்சு ரெகுலேட்டர் பண்ணி அப்படி ஈத்தனை விடுறாளே, அத போல ஒரு டிரான்ஸ்பார்மர் வேணும்னு பார்த்தா அவர் எங்க இருந்தான், கைலாசத்துல உட்காந்துருந்தார். உடனே பரமேஸ்வரன் போன, அதாவது எந்த ஆபத்தா இருந்தாலும் தாங்கக்கூடிய ஒரே சக்தி அவர்கிட்ட தான் இருக்கு. அவர்கிட்ட போய் தேவர்களிடம் கொடுத்தன, இப்படி பூமிக்கோ கங்கை வரணும், ஆனால் கங்கை வந்தா இங்க தாங்காது, நீங்க தான் ஹெல்ப் பண்ணுங்க அப்படியா அப்படின்னு. எங்க கொட்ட போறது, அங்கேருந்து மேலேந்து வர போனேன், அங்க போன தலையை விரிச்சுன்னு நின்று எல்லாத்தையும் தந்தலையில வாங்கிட்டு நேர அப்படியே ஜடையினால போட்டு ஒரு டேமை கட்டினர், போட்டு அடைச்சி வச்சுட்டு அவ்வளவுதான், அத்தனையும் வாங்கிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, ரெகுலேட் பண்ணி இத்தனை டிஎம்சின்னு தனமும் விட்டு இருக்க, ஏமாத்தாத விடுற, என்னைக்கு ஏமாத்துவதோ அதுவும் தெரியாது. நமது புராணங்கள்ல சொல்றது பவிஷ்ய புராணத்துலாம் அந்த நதிகள் எல்லாமே வறண்டு போயிடுமா, முதல்ல சிவன் சார் ஏணிப்படிகள் சொல்றது இப்படி ஜனங்களோட அக்கிரமம் தாங்கலைன்னா பகவான் என்ன அண்டர் கிரவுண்ட் டெசர்ட்டுக்கு அவனை விட்டுருவான், டெசர்ட் மேல மட்டும் இல்ல அப்படின்னா என்ன, கிரவுண்ட் வாட்டர் ஃபுல்லா போயிடும்னு அர்த்தம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆணை எட்டுருக்காரு தெரியுது, இப்படி கிரவுண்ட் வாட்டர்லாம் போயிடுமா, அப்புறம் நதிகள்லாம் ஒண்ணுன்னா ட்ரை ஆயிடுமா, கடைசியில மட்டும் கங்கை ட்ரை ஆகுமா, ஆயிடுதுன்னா அவ்வளவுதான், க்ளோஸ்னு அர்த்தம். அது வரைக்கும் அவன் மட்டும் பொறுத்தனே இருப்போம், போனா போறது போனா போறதுன்னு. இப்ப பார்த்தோம் ஒன்னெல்லாம் ட்ரை ஆகி கடைசியில எத்தனை நதி எத்தனை இதெல்லாம் ட்ரை ஆகி அங்கங்க ஏரி குளம் எல்லாம் போய் இப்போ புண்ணிய நதியில காவேரிக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதாவது புராணம் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே வருது, இது நடக்கலாம் நடக்கும் நடக்கும் அப்படின்னு. இப்ப என்ன ஆயிடுது, பரமேஸ்வரன் சிரஸ்ல இருக்கிற தீர்த்தம் கங்காதரன் அவருக்கு பேர் வந்து கொடுத்து, இப்போ பிரம்மாவோட கையில இருந்தது விஷ்ணுவோட காலில் பட்டது சிவனோட தலையில இருக்கிறது, இப்படின்னா மும்மூர்த்திகளை சம்பந்தப்பட்ட ஒரே தீர்த்தம் நதி கங்கை. அப்படி இருக்கிற அந்த கங்கையில வாழ்க்கையில ஒரு தரமான கங்கையில போய் ஸ்நானம் பண்ணி அந்த காசியில போகணும், போய் பார்க்கணும். எப்பேற்பட்ட க்ஷேத்திரம் அப்படின்னா அந்த காசிக்கு ஏடு இன்னொரு க்ஷேத்திரம் கிடையாது. அப்படி இருக்கிற அந்த காசியும் அந்த கங்கையிலே ஸ்நானம் பண்ணி அந்த கங்கா ஸ்நானம் பண்ணினா அவனுக்கு யமனோட சண்டை இல்லை அப்படின்னு பகவத் பாதர் சொல்றார். பகவத்கீதா கிஞ்சித கீதா கங்கா ஜலபணிதா கீதா சகிருதபி ஏன முராரி சமச்சா கிரியதே தஸ்ய யமேன சர்ச்சா. மூணு காரியம் பண்ணவனுக்கு யமனோட சண்டை இல்லை. யமனோட சண்டைன்னா என்ன, அப்போ அதில் ஒரு போய் கிடந்து இருக்கிற இன்சூரன்ஸ் எல்லாம் காலியாகி லீவ் எல்லாம் காலியாகி போவரா போவரான்னு கிடந்து இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அமெரிக்கா போகணுன்னு போயிட்டாருன்னு நியூஸ் வரும், திரும்பி ஓடி வரணும், இதுதான் யமனோட சண்டை. யமனோட சண்டை இல்லைன்னா என்ன, இருந்துனே இருந்தார் சார் அப்படியே கொண்டு திடீர்னு காட்சாஞ்சிட்டார் அப்படின்னு அனாயோ செய்யணும் பண்ணணும், அதுதான் யமனோட சண்டை இல்லாத போகிறோம். படுத்த நேரம் காட்டில் காப்பி எடுத்துன்னு போகிறோம் ஆடை காணும் அப்படின்னா இருக்கணும். அப்படி ஒரு அனாயாசமா போகணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, நீ மூணு காரியம் பண்ண,
இல்லை இந்த மூணுல ஒன்னாலும் பண்ணே பண்ணிட்டீங்கன்னா உனக்கு எவனோட சண்டை கிடையாது அநாயாசம்தான். என்ன எத்தனை ஞான நூல்கள் இருந்தாலும் உபனிஷத்து இருந்தாலும் பகவத்கீதை உயர்ந்தது, அந்த ஞான நூல்கள்லேயே உயர்ந்தது பகவத்கீதை. ஏன்னா இது பகவான் உவாச்சு, அவரே சொன்னதுப்பா, அவளை விட்டு இவளை விட்டு சொல்ல சொன்னது இல்லை, அவரே அவர் ஓன் வெர்ஷன் ஆதரே அவர் தான். எத்தனை தான் யாரும் எழுதினாலும் சொன்னாலும் பகவான் சொல்றதுக்கு ஈடாயிடுமா? எத்தனை தான் இருந்தாலும் தெய்வத்தின் குரலுக்கு ஈடாயிடுமோ? ஏன்னா பகவான் உவாச்சு, அவனே வாயால சொல்லியிருக்கான். அதனால தானே அதுக்கு பேரே தெய்வத்தின் குரலா இருக்கு, மற்றதெல்லாம் மனுஷா குரல் இதுலயும் தெரியுது. அதனால அந்த கீதை, அந்த கீதையில 800 ஸ்லோகத்தையும் படிச்சிருக்க வேண்டாம், 18 அத்தியாயத்தையும் பாராயணம் பண்ணிருக்க வேண்டாம், ஏதோ ஒரு ஸ்லோகம் ஒரு அத்தியாயம் இல்ல, அதுல இருக்கிற ஏதோ அரை ஸ்லோகம் கால் ஸ்லோகம் இல்ல, அதுல இருக்கிற ஒரு எழுத்து இதை எவன் வாயிலையான வந்திருந்ததுன்னா லைஃப்ல ஒரு தரம் அவனுக்கு எவனோட சண்டை கிடையாது. அதாவது பகவத்கீதையை லைஃப்ல ஒரு தரமானும் படிச்சிருந்தா, முழுக்க இல்லை கொஞ்சமானும் படிச்சிருந்தா அவனுக்கு எவனோட சிந்தை கிடையாது. அதே மாதிரி கங்கா ஜலலவ கணிகா அபீதா, அப்படி உயர்ந்ததான கங்கையை ஒரு உதிரணி குடிச்சிருந்தான போதும், ஒரு உதிரணி தலையில இருக்கும்தான போதும். அந்த காலத்துல ரொம்ப இந்த கிழவாள எழுத்து படிச்சுருந்தா என்ன பண்ணுவாங்க, கங்கையை உடிச்சு வாயில ஊத்தும்பா, எதுக்கு சோக்காய் பிராணம் பார்த்துதா, எவனோட சண்டை எடுக்காம இழுக்கிறான், இவன் வரமாட்டேங்கிறான், அப்ப என்ன பண்றது அப்படின்னு, இப்ப சண்டையை எப்படி தீர்த்து வைக்கிறது? கங்கையை பார்த்துட்டா எவன் ஓடிடுவான். அப்படி ஒரு தரமான லைஃப்ல சகிருதவியே முராரி சமைச்சா, லைஃப்ல ஒரு தரம் ஒரு பகவானுக்கு வில்வத்தை எடுத்து, துளசி எடுத்து, அச்சுதாயமா அனந்தாயமா சம்பவியமா மகேஸ்வர், ஒரு நாளைக்கான பூஜை பண்ணியிருக்க மாட்டேன். ஐயர்வாள் கேட்கிறாரு, சரசிஜ மல்லே துளசி விருவாஜி பாரிஜாத பூ விருளச்சே பூஜிஞ்சின கரம ஏலே இக்காபுரம் ஏலே, அப்படி மல்லி முல்ல ஜாதி பவழமல்லி அது இதுன்னு வாசனை புஷ்பங்கள்லாம் எடுத்து அள்ளி 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 பூஜை பண்ணாத இந்த கை தான் இருக்கு. அப்படி இந்த கையோட இருக்கிறவனுக்கு ஒரு வீடு வேற இருக்குங்கிறது ஈ காபுரம் ஏலே. அவனுக்கு என்ன வீடு வண்டு கிடக்கு, பிளாட்ஃபார்ம்ல என்ன போடணும்னா, பூஜை பண்ணாதனுக்கு எதுக்கு வீடு? வீடு இருக்கிறதே பூஜை பண்றதுக்குன்னா இருக்கணும், சமய கட்டு இருக்கிறதே நைவேத்தியத்துக்குன்னா இருக்கணும். அது பண்ணாதவனுக்கு எதுக்கு? அவன் கை தான் எதுக்கு இருக்கு, அவனுக்கு வீடுதான் எதுக்கு இருக்கணும்? ஐயர் வாழ்க்கை கேக்குது. இன்னொரு சாகித்யத்துல சொல்ற, சொம்பையின மனசுதோ நிம்பையின பங்காரோ சம்புலதோ மஞ்சி சம்பக போல் சல்லரே ராமச்சந்திரனி பை. எப்படிதான் அந்த சாகித்யத்திலும் பார்த்தாலே பக்தி வராத வளர்க்கும். என்ன வார்த்தை சொம்பைன்னு மனசு அப்படின்னா, அப்படியே நினை பூர்ணமான சந்தோஷத்தோட பந்தூர் தேவாலட்சுமி நோம்பு பூவெல்லாம் ஏகப்பட்ட வில விற்கிறது, இப்படி வாங்கிட்டு நீ என்ன பூ போட்டாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டாகும். என்னன்னு சொம்பைன்னு மனசு அப்படின்னே, எப்ப வரப்போறது, எப்ப பூஜை பண்ண போறேன், எப்ப நவராத்திரி வரப்போகுது, எந்த பூ வாங்கல, எந்த பூ வாங்கல. இதோ இருக்காரு சொம்பையின மனசு தோனிம்பையின முருகாருன்னா, இவருக்குதாகவேதான் இயர்வாள் பண்ணார் போல. அது என்னதான் பூவாரையும் போட்டு வரோ தெரியாது. அப்படின்னா மனசு தான் அள்ளி இதுக்கு இதுக்கு ஒரு சான்ஸ் நமக்கு தான் கொடுத்துருக்காரு, கொடுத்துருக்காரு. கிடைக்குமா இந்த ஜென்மா விட்டா, இந்த ஜென்மால கிடைக்குமா இப்படி? அதான் சொம்பையின மனசு தோ, அப்படி மனசு நிறைஞ்ச மனசோட என்ன பண்ணும் அப்படின்னு, நிம்பின பங்காரு சம்பலத்தோ அப்படின்னா, வெறும் கூடையில பிளாஸ்டிக் கூடையில இல்ல, தங்க கூடையில, அது முழுக்க முழுக்க கா கூட அற கூடையெல்லாம் இல்ல, நிம்பின பங்காரு சம்பலத்தோ, அது என்னன்னா மஞ்சி சம்பகம் நல்ல செம்பக பூ கொடுத்து சல்லவே கொட்டு கொடையே ராமன் தலையில. அதுல கடைசியில சொல் மனசார தியாகராஜ், அப்படியே பார்த்து மனசு அப்படியே நிறைஞ்சிருக்கணும் அது, அப்படின்னா பூஜை பண்ணும். அப்படி லைஃப்ல ஒரு நாளைக்கு பண்ணியா, நீ பண்ணினா உங்ககிட்டக்க வரமாட்டாங்க. இதுதான் பகவத்பாதர் தரிகோவிந்தத்தில் சொல்ற, பகவத்கீதா கிஞ்சித கீதா கங்கா ஜலழுவ கணிகா பீதா சதுர்கவியேன முராரி சமர்ச்சா கிரியதே தஸ்ய யமேனன சர்ச்சா, எவனோட அங்கே சர்ச்சையே கிடையாது. அப்படி எதுக்கு சொல்லனே,
அப்படி வாழ்க்கையில அவசியம் ஒரு தரமானும் பண்ணணும் இந்த காசி யாத்திரையும் கங்கா யாத்திரையும். அது நமக்கு ரொம்ப அவசியமா சொல்லியிருக்கு. அதை பண்றதுக்கும் விதி எல்லாம் சொல்லியிருக்கு. இப்படி இப்படி எல்லாம் யாத்திரை பண்ணும் அப்படின்னு. அதான் நமது மதத்தோட சிறப்பு. அதாவது இதை பண்ணு அப்படின்னு சொல்லும், இதை பண்ணினா என்ன பலன் கிடைக்கும் அதையும் சொல்லும், அடுத்தது உடனே கூட என்ன பண்ணி இப்படி பண்ணுன்னு சொல்லும். ப்ரொசீஜர் கல்பசூத்திரம் அப்படிங்கிறத ஏன் சொல்லணும் அப்படின்னு, இந்த காரியத்தை பண்ணா இந்த பலன் பண்ணும் அப்படின்னா இப்படி பண்ணினாதான் இந்த பலன் வரும் அப்படின்னு. ஒரு கோடி ரூபாய்க்கு எனக்கு செக் இருக்கு, யாரோ ஒரு பையனை கொண்டு சொன்னேன், இந்தியன் பேங்க்ல எனக்கு அக்கௌண்ட் இருக்கு, இதை கொண்டு போட்டுரும், என் அக்கௌண்ட்ல பணம் வந்துடும் அப்படின்னா அவன் நேரம் கொண்டு போய் இந்தியன் பேங்க் வாசல்ல விட்டறிஞ்சிட்டு வந்தான்னா என் அக்கௌண்ட்ல எவ்வளோ விழாது. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா உடனே அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு மஞ்சள் கலர் ஸ்லிப் இருக்கும், பேமெண்ட் ஸ்லிப்னு, அதுல இந்த நம்பர்லாம் எழுதி, அக்கௌண்ட் நம்பர் மறக்காத எழுதி எல்லாத்தையும் அதுல பின் பண்ணி அதுல செக் டிராப் பாக்ஸ்னு ஒண்ணு வச்சிருப்பா, அதுக்குள்ள போட்டீங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு உன் அக்கௌண்ட்ல விழுந்திருக்கும். நீ இது இல்லாத இந்தியன் பேங்க்ல போட்டா விழும்னு சொன்னேன்னா இந்தியன் பேங்க் வாசல்ல போட்டா விழும் விழாது. ப்ரொசீஜர் இருக்கு, அதுபடி பண்ணணும். அந்த ப்ரொசீஜர்ல கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் சரியா வராது. அதோட இல்லை இந்த டயத்தில் வேற சொல்ற 11 o'clock உள்ள போட்டேன்னா இன்னைக்கு கிளியரன்ஸ் போகும் அப்படின்னு. நீ அவன் சொன்ன டயத்தில் போடலன்னா என்ன பண்ண வாங்கிக்கிறான், டூ லேட் ஃபார் டுடேஸ் கிளியரன்ஸ் போட்டு வச்சுடுறான். அதை போறதான் கர்மானுஷ்டானத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த ப்ரொசீஜர் படி பண்ணணும். அப்போதான் பலன் கிடைக்கும். அப்போ அவ சொன்ன உச்சித காலம் இந்த காலத்தில் இப்படி இதெல்லாம் பண்ணினா ரிசல்ட் வரும். அப்ப நான் பண்ணிய ரிசல்ட் வரலன்னா இங்க ஏதோ என்னமோ மிஸ்டேக் நடந்திருக்கு. அதனால காசி யாத்திரை பண்ணினா நம்ம பாவம் எல்லாம் போகும்னா, காசி யாத்திரை பண்ணினா பாவம் போகும்னு சொல்ற வாஸ்தவம் தான் சரி. நம்மள மாதிரி பாவம் பண்ணாமனா காசி யாத்திரை போய் பண்ணி குளிச்சு பாவத்தை போக்கணும். இவரும் பாவம் பண்ணியிருக்காரா, இவர் எதுக்கு காசி யாத்திரை போனோம்? அதுக்கு கபீர்தாஸ் பதில் சொல்ற இந்த அடலூர் சே, நாமெல்லாம் போய் காசி யாத்திரை போறது குளிக்கிறது நம்ம பாவத்தை போக்கிக்க, இத மாதிரி மகான்கள்லாம் போய் கங்கையில குளிக்கிறதுக்கு, கங்கையோட பாவத்தை போக்குறதுக்கு. இத்தனை பேரும் டன் கணக்கில் போய் பாவத்தை கரைச்சா அது புள்ளி விட்டாயி எத்தனையும் வாங்கி வச்சிருந்துக்கே, அதை எப்படி போக்குறது என்ன? இது மாதிரி மகான்கள் போய் ஸ்நானம் பண்றதே அவ பாத ஸ்பர்ஷம் வர்றதே கங்கை பவித்திரமாயிருந்தா, இது ரொம்ப டூமச்சா இருக்கு சார் அப்படின்னா, டூமச்சு இல்லை இது எல்லாம் சத்தியம்ங்கிறது காமிக்கிறதுக்கு தான் இப்போ லேட்டஸ்டா ஒரு சிஸ்டம் என்னென்ன ஆர்ஓ சிஸ்டம் ரிவர்ஸ் ஆஸ்மோஸ் அப்படிங்கிற அது என்ன எதை உப்பா இருக்கிறதுங்க, அந்த மிஷினுக்குள்ள போயிட்டு வந்தா மட்டும் ஒழுங்கா வருது, அது எப்படி போச்சுன்னு. அதுதான் ஒரு சாமர்த்தியம். ஒன்னால பண்ண முடியல, என்னால பண்ண முடியல, வேற ஏதாலையும் பண்ண முடியல, அது மட்டும் உடனே சுத்திகரிச்சுடுறது அப்படின்னா அதுதான் அதோட கெட்டிகாரத்தனம் சாமர்த்தியம். அத மாதிரி நம்மளால போனா பொலியூட் தான் பண்ண முடியும், மகான்கள் போனா பியூரிஃபை பண்ண முடியும். அதனால அவர் கங்கா யாத்திரை பண்றது, மகான்கள்லாம் கங்கையில ஸ்நானம் பண்றது கங்கையை பவித்திரமாக்குவான். எல்லாரும் ஒரே வாழ்க்கையை பண்ணிட்டு தான் அதை கிளீன் பண்ணி வச்சா தானே யாரும் போற வாழ்க்கை பின்னால போய் அழுக்கு பண்றது சோரிமா இருக்கும். எந்த கங்கை இவனோட பாதத்திலேருந்து வந்ததோ, எந்த கங்கையை தலையில வச்சுட்டு இருக்கானோ அவன் போய் கங்கையில தடின்னு போய் குளிக்கணும் இல்ல. அதோட பெருமை என்ன ஆச்சாரியனா இருக்கிறதுனால பண்ணி காமிச்சா தானே நமக்கு புரியும். அதுக்காக பண்ணி காமிச்ச கங்கா யாத்திரை இது எத்தனை வருஷம் ஆச்சுன்னு, இதுவும் கின்னஸ் ரெக்கார்டு, யாராலையும் பண்ண முடியாது, பண்ணவும் போறது இல்லை. என்னென்ன 21 வருஷம் 1919 ஆரம்பிச்சு 1939 21 வருஷம் காசி யாத்திரை பண்ணான். அப்படி தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், வெஸ்ட் பெங்கால், ஒரிசா முதலான எல்லா மாநிலங்கள்லையும் இனிமே இந்த கங்கா யாத்திரைங்கிற சாக்கில், காசி யாத்திரைங்கிற சாக்கில் எவ்வளவு புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கோ அதில் ஸ்நானம் பண்ணி, எவ்வளவு புண்ணிய க்ஷேத்திரங்கள் இருக்கோ தரிசனம் பண்ணி, எத்தனை பேருக்கு தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு 21 வருஷம் யாத்திரையை முடிச்சுட்டு வந்தா, அதுக்கப்புறம் 1940 வரைக்கும் 29 வருஷம்
தமிழ்நாடு ஆந்திரா ரெண்டு மாநிலத்தில் திருப்பி யாத்திரை பண்ணினோம். அடுத்தது மூணாவது சுற்று யாத்திரை 1978 ஆரம்பிச்சு 1984 வரைக்கும் 6 வருஷம் தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா முதலான மாநிலங்களில் சதாரா வரைக்கும் யாத்திரை பண்ணிட்டு வந்தோம். இப்படி இவளோட வாழ்க்கையில் இந்த மூணு யாத்திரையும் ரொம்ப முக்கியமான யாத்திரை. அப்படி போயிட்டு வந்த பெரியவா 84 காஞ்சிபுரம் வந்தா, அதுக்கப்புறம் 94 வரைக்கும் காஞ்சிபுரத்தை விட்டு வேற எங்கேயும் போகல, அங்கேயே தான் இருந்தா. அப்படி இருந்த பெரியவா 1994 ஜனவரி மாசத்துல தன்னோட ஸ்தூல சரீரத்தை மறைச்சு இன்னைக்கு பரபிரம்மமா சூக்ஷ்ம சரீரத்தோட எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கான்னு தெரியறது. வேதம் சொல்றது இவனுக்கு பொறப்பே கிடையாது, ஆனா இவன் நாம பல விதமா பிறந்திருக்கான். அஜாயமானோ பகுதா விஜாயதே, அவனுக்கு பிறக்கிறதே கிடையாது, ஆனா இவன் தான் இனிமே ஆமையா பிறந்திருக்கான், மீனா பிறந்திருக்கான், பன்னியா பிறந்திருக்கான், குள்ளமா பிறந்திருக்கான், நட்டையா பிறந்திருக்கான், குட்டையா பிறந்திருக்கான், இத்தனையாவும் பிறந்திருக்கான், பல விதமாகவும் பிறக்கிறான். நீங்க அப்படி அவதாரம் என்ன பெரியவா யாத்திரை பண்ணினா, இந்த யாத்திரை பண்ணினாங்கிறது தான் பார்க்கிறோம். அப்படி போன இடத்துலாம் என்னென்ன அதிசயங்கள் நடந்ததுங்கிறத நாளை மாலை 6 மணிக்கு பெரியவாளோட அற்புத காண்டத்தில் பார்க்கலாம். ஹர ஹர நம பார்வதி பதே, சத்குரு மகாராஜ் கி ஜெய்.